friends, welcome back to my channel Madras Mom on Duty. I am soniyasree. In this video, I will share how to share productive Sunday. Tension free Monday. We will share how to share Sunday. We will share how to share Sunday. Monday அன்னைக்கு நம்ம ஹாரி பரியில வந்து இல்லாம நம்ம பீஸ்ஃபுல்லா எல்லா வேலையும் ரெடியா இருக்கு அப்படினு மண்டே வந்து பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண முடியும் சோ அதுக்கான 5 டிப்ஸ் உங்க கூட இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன் டிப் நம்பர் 1 இன்னைக்கு ஷாப் 101 ரீசெல்லிங் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போங்க ஷாப் 101 ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க India top wholesalers kitte endu nalla quality sarees kurtis bed sheets t-shirts matrum nariya porutkal pathingana ungalku easy ah veetla ukkandapadiye sell panna mudiyum namakku pidicha catalog ah nama choose pananum nammoda friends and relatives kitta whatsapp la share pananum idhila ethana product margin irukum athana nama sambadhikalam neenga unga friends and relatives order ah easy ah shop 101 app la kudukka mudiyum இதுக்கு எந்த முதலீடும் தேவையில்லை. ப்ராடக்ட்ல போய் ஆட் டு கார்ட்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கஸ்டமரோட பேர், ஷிப்பிங் அட்ரஸ் எல்லாம் போடணும். பேமெண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். இது மட்டும் இல்ல, உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல அம்ச்ச லிங்கை வச்சு ஈஸியா ப்ராடக்ட்ட வாங்க முடியும். Order place ஆனதும் shop 101 உங்க customer கிட்ட delivery பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து cash on delivery payment collect பண்ணிடுவாங்க. Product delivery ஆனதும் நீங்க சம்பாதிக்கலாம் product ல இருந்து margin. Shop 101 எல்லா வெள்ளிக்கிழமையும் உங்களோட earnings உங்க account க்கு transfer பண்ணிடும். So கரெக்ட்டான product choose பண்ணுங்க, share பண்ணுங்க, வீட்ல உட்கார்ந்தபடியே சம்பாதிக்கலாம். Link description boxல கொடுத்துறேன். நீங்க அத share பண்ணுங்க, அதுல இருந்து நீங்க shopping பண்ணலாம். Shop 101 India's number one online selling app. Download now from Google Play Store. Good morning friends. Sunday morning na enna pandren appadina ellarum veetla thoongi elundhadhukku apperama bedsheet vandu mudhal velaiya maathirrenga. Adhaavadhu vaaram fulla na vandu bedsheets thookiradhu kedaiyadhu vaarathila oru naal அந்த நாள் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட துணியை வந்து வாஷிங் மிஷினில் போடாமல் பெட்ஷீட்ஸு குஷன் கவர் போர்வை அப்புறமா தலானி உரை இதெல்லாம் வந்து தூக்கிறதுக்கு போட்டுருவேன் ஸோ சண்டே ஒரு நாள் இதை தான் நான் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம அதில் படுத்துக்கும் போது ஜஸ்ட்டு பெட்ஷீட்டை உதறி போட்டால் போதும் ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிறது ஸோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்க என்ன பண்றீங்க அப்படினு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட்ஸ் கொடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சில பேர் வந்து நான் பெட்ஷீட்டை வந்து மாத்தி போட்டேன் அப்படினா நீங்க புதுசு புதுசா போடுறீங்க அப்படினு வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கறாங்க பெட்ஷீட் வந்து புதுசு புதுசாலாம் போடுறது கிடையாதுங்க அதுவும் ஒரு கிங் சைஸ் பெட்ஷீட் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ்ல இருந்து 1200 ரூபீஸ் ஆது மினிமம் ஆகும் ஸோ புதுசு புதுசாக மாற்றுறது இல்லை நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா இருக்கிறதுக்கு நான் யூஸ்வலாக வந்து காட்டன் பெட்ஷீட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம சென்னை வந்து நல்ல வெயிலாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து காட்டன் பெட்ஷீட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் தோச்சி உணர்த்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல லாங் லைஃப் வந்து காட்டனில் வரும் ஸோ பெட்ஷீட் வந்து வாஷிங் மிஷினில் போடும்போது நான் வந்து கம்ஃபர்ட் போடுவேன் பெட்ஷீட் வந்து நல்லா 45 minutes 2-15 minutes நல்லா தோச்சி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் கஞ்சி போடுறேங்க ஏன்னா காட்டன் பெட்ஷீட்ஸ் தான் ஸோ அதில் கஞ்சி போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும் இதோட லைஃபும் பார்த்தீங்கன்னா இன்னும் நீண்ட நாள் வரும் அண்ட் பார்க்குறதுக்கு வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் கஞ்சி போட்டுட்டாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த முடமுடப்பு வந்து வந்துடும் ஸோ அதனால கண்டிப்பாக அயன் பண்ணணும் எதர் நீங்கள் வெளியில் கொடுத்து அயன் பண்ணுங்கள் இல்லை நீங்களே வீட்டில் பண்ணிடுவேங்க அப்படின்னா வீட்லேயே பண்ணிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் நம்ம சாய் வந்து ஸ்கெட்ச் பண்ணால் இங்கே வந்து இந்த டாட் பண்ணிட்டாரு ஸோ இதுதான் நடக்கும் சம்டைம்ஸ் என்ன ஆகும் நம்ம வந்து பெட்ஷீட் போடுவோம் போட்டு வைப்போம் இல்லையா இவன் பெட்டில் உட்காந்து கலர் பண்ணுறேன் அப்படின்னு பெட்ஷீட்டையும் சேர்த்து கலர் பண்ணி விட்டுருவாரு ஸோ வீட்டில் வந்து நீங்கள் வேலை செய்யும்போது உங்கள் குழந்தைங்களையும் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அவங்க கூட வந்து பேசிக்கிட்டே அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க கிட்ட இப்படி பண்ணலாமாடா அப்படின்னு கேளுங்க அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் சாய் வந்து நான் சாயோட கான்வர்ஸ் பண்ணிட்டே வந்து பெட்ஷீட் போடுவேன் அம்மா இப்படி பண்ணு வை அப்படி வை அப்படின்னு அவன் வந்து தன்னோட ஐடியாஸ் வந்து கொடுப்பான்
ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பசங்களும் கற்றுப்பாங்க. பொம்பளை பசங்களுக்கு தான் சொல்லித்தரணும் இதெல்லாம் அப்படின்னு இல்லைங்க, ஆம்பளை பையன் பொம்பளை பொண்ணு இந்த மாதிரி பிரித்து பார்க்காம ரெண்டு பேருக்குமே ஒன்றா சொல்லி கொடுப்போம். நம்ம எப்படி ரெண்டு பேரையும் ஒன்றா படிக்க வைக்கிறோமோ நல்லா படிக்கணும் அப்படின்னு, அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கும் வந்து ஒரு அம்மாவாக அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து எல்லாத்துலேயும் சேர்க்கும் போது அவங்களே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துடும், கற்றுப்பாங்க. ஸோ அடுத்த டாஸ்க் என்ன, அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் வாஷ் பண்ணுறது, டூ வீலர் வாஷ் பண்ணுறது, ஸ்கூட்டி பைக்கு எதுவாக இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட். ஸோ சில பேர் வீட்டில் வந்து அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வச்சுருப்பாங்க, எனக்கு வந்து கார் வாஷிங்க்கு நான் வந்து ஆள் வச்சுக்கல, ஸோ அதனால நானே தான் வாஷ் பண்ணுறேன். ஏன்னா நான் கார் டெய்லி எடுக்கிறது கிடையாது, வீக்லி ஒன்ஸ் தான் எடுப்பேன், சம்டைம்ஸ் அது கூட கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் வந்து தொடச்சாக நம்ம வந்து வச்சிடணும் இல்லையா. நான் யூஸ்வலாக வந்து ஸ்கூட்டர் தான் அதிகமாக வந்து எடுக்கிறேன், பட் வீக்லி ஒன்ஸ் வந்து ரெண்டுத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி கவர் போட்டு மூடி வச்சுடுவேன். ஸோ அந்த வீக் ஃபுல்லாக நம்ம எனி டைம் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து வெஹிக்கிள்ஸில் வந்து ட்ராப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம அந்த வாரம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நம்ம வந்து வீக் டேஸில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னாலும் வீக் எண்ட்ஸில் வந்து அதுவும் முக்கியமாக இந்த சண்டேயில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு நான் யூஸ்வலாக ஒதுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ வந்து டூ வீலர்லாம் வாஷ் பண்ணுறீங்க, காரை எப்போ வந்து துடைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. சாய்க்கு பார்த்தீங்கன்னா 5 வயசு தான் ஆகுது, அதனால ரொம்ப அழகாலாம் அவனுக்கெல்லாம் துடைக்க தெரியாது. பட் நானும் அவனை நான் எதுவும் சொல்லறது கிடையாது, அவன் எப்படி துடைக்கிறானோ சரிடா நீ துடைச்சிக்கோ அப்படின்னு ஒரு துணியை கொடுத்து விட்டுருவேன். அவர் பாட்டுக்கு நான் துடைச்சதையும் பார்த்தீங்கன்னா 4 மார்க் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு வந்து போயிடுவார். பட் ஆனால் நம்ம குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும், அவங்கள நம்ம டிஸ்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவார், மொபைல் எடுத்துக்கிட்டு இல்லை டிவி பார்த்துக்கிட்டு உட்காருவார். ஸோ அவனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸில் வந்து நீயும் வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னாக பண்ணுடா அப்படின்னு நான் விட்டுடுவேன். ஸோ அவர் பாட்டுக்கு ஸ்பாஞ்சை எடுத்து எங்கெல்லாம் நான் தொடச்சி வச்சுருக்கேனோ அதை திரும்ப திரும்ப தொடச்சிட்டு இருப்பார். ஸோ அவனுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்க மொபைல் பார்க்குறத வந்து இந்த மாதிரி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து ரெடி பண்ணி வச்சிடணுங்க. ஒரு வாரத்துக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சிடுவேன். அதாவது சாய்கிட்ட வந்து 3 யூனிஃபார்ம் 3 செட்டு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் தோய்ச்சி சாட்டர்டேயே ரெடி பண்ணிடுவேன். சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அயன் பண்ணிடுவேன், 3 செட்டுமே அயன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு வந்து எடுத்து போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அந்த நேரம் காலங்காத்தால வந்து எங்கே இருக்குது பேண்ட்டு எங்கே இருக்குது ஷர்ட்டு அப்படின்னு தேடாமல் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் டென்ஷன் ஆக மாட்டோம், குழந்தையும் நம்ம வந்து டென்ஷன் படுத்த மாட்டோம். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து நானே வந்து அயன் பண்ணுறேன். சாய் ஒரு டீனேஜ் லெவலில் வந்ததுக்கு அப்புறமா சாயே வந்து அயன் பண்ண விட்டுருவேன், சாய் அயன் பண்ணுவார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷூ சாக்ஸும் வந்து ரெடி பண்ணிடலாம். சாக்ஸ் வந்து உணர்த்திருக்கேன், ஷூ வந்து பாலிஷ் போட்டு வச்சுடுவோம். ஸோ தட் மண்டே மார்னிங்க்கு வந்து அவனுக்கு கரெக்டாக இருக்கும். காலங்காத்தால நம்ம வந்து ஷூல பாலிஷ் போட்டால் கூட காயாதுங்க. ஸோ நைட்டு ஷூ பாலிஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியே வந்து போடுறேன் அவனுக்கு, நைட்டு போட்டு வச்சுடுவேன். அது காலம்பரை வந்து அவனுக்கு மாட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபேன் காற்றுல வச்சிட்டோம், ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு காஞ்சு போயிடும். ஸோ இந்த வேலையை நான் சாய்கிட்ட கொடுக்கறது கிடையாது, ஏன்னா ஒரு வாட்டி நானே போடுறேன் அப்படின்னு ஃபுல்லாக கறியெல்லாம் பூசிக்கிட்டாரு. ஸோ அதனால் நானே போட்டு விட்டுறது அவனுக்கு இந்த வேலையை மட்டும், அவனுக்கு நான் வந்து இந்த வேலையை கொடுக்கறது கிடையாது. அவன் ஆசைப்படுவான், அம்மா நான் பண்ணுறேன் அப்படிமா, ஆனால் அவனுக்கு இன்னும் அது பக்குவம் வரலை போடுறதுக்கு. ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கு டெய்லியே செய்வோம், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்து விட்டு போயிடுச்சு அப்படின்னா சண்டே வந்து அதை கவர் பண்ணுவோம்.
ஸோ சண்டே கண்டிப்பாக வந்து படிப்போம். சாயோட மூஞ்சிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எக்ஸ்பிரஷன் காட்டுறதுலேருந்து எந்த அழகாக வந்து எந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு வந்து படிக்கிறாரு அப்படின்னு. ஒரு இடத்துல வந்து சோ போரிங் அப்படின்னு வந்து சொல்லுவான் பாருங்க, அதையும் நான் வந்து எக்ஸ்பிரஷனை கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் நான் உங்களுக்காக காட்டுறேன். எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான், நம்ம தான் கெஞ்சி கெஞ்சி அவனை நான் படிக்க வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கல்ல அந்த எக்ஸ்பிரஷனை, ஸோ இதை தான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டு நாள் பிரேக் விட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஸோ சண்டே வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம், மண்டேக்கு ரெடி ஆகிடுவோம். ஸோ பேகும் பார்த்தீங்கன்னா நைட்டே ரெடி பண்ணி வச்சிடுறேங்க, பென்சிலெல்லாம் சீவிடுறேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நம்ம தான் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அவனும் வந்து ஷார்ப்பன் ஸ்கூலில் வந்து ஷார்ப்னரால் சீவிப்பான், அவனுக்கு தெரியும் எல்லாம் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் எல்லாம் ரெடியாக வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மண்டேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கர்ச்சிப்லேருந்து பாட்டில்லேருந்து தண்ணீர் ஒப்பி வாட்டர் பாட்டிலும் ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஜஸ்ட் மார்னிங் வந்து டிஃபன் பாக்ஸ் வைக்கிற வேலையை மட்டும்தான் வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யறதுனால. டிஃபன் பண்ணால் போதும், அதை வச்சுட்டா எல்லாமே ரெடி. அப்புறம் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஐடென்டி கார்டு வந்து நம்ம வச்சிடணும். அதை வந்து இந்த குழந்தைங்க எடுத்து எடுத்து எங்கேயாவது போட்டுருவாங்க. ஸோ நம்ம தான் பார்த்து அதையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் யூனிஃபார்ம் மாட்டிட்டு இதை போட வேண்டியதுதான். ஸோ சண்டே நைட்டு மட்டும் இல்லாமல் இது டெய்லி நைட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து டின்னர் சமைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணுங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் கிச்சனை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா காலம்பரை வந்து அப்படி எழுந்துக்கும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கிச்சனை பார்த்த உடனே வா வா சூப்பராக சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிச்சன் கூப்பிடுற மாதிரி நமக்கே வந்து ஒரு தோணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படின்னா உப்புமாவும் ரைத்தாவும் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், சிம்பிளான டின்னர் தான் இன்றைக்கி. ஸோ மண்டே மார்னிங்க்கு மட்டும் இல்லாமல் டெய்லியே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ கிச்சன் பாருங்கள் எப்படி கலவரமாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து விட்டுட்டு நான் போயிட்டேன் சாப்பிட்டு தூங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக மண்டே வந்து இது இப்படி கிச்சனை பார்க்குறதே நான் டென்ஷன் ஆகிடுவேன். நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டென்ஷன் ஃப்ரீயாக இப்போ நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ சாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டீங்க, பேக் ரெடி பண்ணியாச்சு, ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு, யூனிஃபார்ம் ரெடியாக இருக்குது, ஐடென்டி கார்டு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், தண்ணி வந்து வாட்டர் பாட்டில் ரொப்பியாச்சு, காலம்பரை வந்து எழுந்தோம் அப்படின்னா கிச்சனும் க்ளீனாக இருக்கும். ஜஸ்ட் அந்த கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் நீங்கள் சமைக்க வேண்டியதுதான். ஸோ இந்த டிப்ஸை மட்டும் நம்ம 5 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப டென்ஷன் ஃப்ரீ மண்டேயாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வேறு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னொரு டிப்ஸும் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து மண்டேக்கு காய்கறி இல்லை அப்படின்னா சண்டேயே அதுவும் நீங்கள் போய் வாங்கி வச்சுடுங்க. ஸோ வேறு உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்கலாம், வேறு என்ன தெரியும், அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக படிக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, நிறையா கமெண்ட்ஸ் சூப்பராக கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குட் நைட், ஹாவ் எ கிரேட் மண்டே.